ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இன்றைக்கி சண்டே காலையிலேருந்தே வந்து பிளாக் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து டீ காஃபிக்கு பதிலாக ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிள் வந்து கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேன். அவளுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆப்பிள் கூட பனானா சேர்த்து பால் சேர்த்து அரைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளுக்கு வந்து இப்போ சளி பிடிச்சிருக்குன்றனால டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பனானா வந்து இப்போதைக்கு வந்து வேணான்னு சொன்னாங்க. ஸோ ஒன்லி வந்து நான் வந்து ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி பால் சேர்த்து கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம பெரிய ஆட்கள் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலையிலேயே போட்டு அரைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்தும் நல்லாவே கிடைக்கும். குழந்தைங்களுக்குங்கிறப்போ அது வாயில் வந்து கடிபடுறப்போ அவ குடிக்கிறதுக்கு ரொம்ப எரிச்சல் படுவா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தோலை வந்து சீவிட்டு ஒன்லி வந்து ஆப்பிள் மட்டும் போட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. ஜீனி வந்து எக்காரந்து கொண்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க. நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு தேன் இந்த மூணில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டத்துக்கெலாம் போடும்போது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பசும்பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள், இன்றைக்கி காலையிலக்கு டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்றதுனால நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் தாங்க. குடல் கிரேவியும் மூளை ஃப்ரையும் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். மூளையை வந்து எக்கு பண்ணுவோம் இல்லையா, எக்கு வந்து எப்படி பொரிப்போமோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பெருஞ்சீரகம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு மல்லி பவுடர் அண்டு மிளகாத்தூள் மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன், வேறு எந்த பவுடரும் சேர்க்க. சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளையை வந்து அது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா வந்து குடல் கிரேவி வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி காலையிலே வந்து குடல் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால் காலையில் தோசைக்கே வந்து கிரேவி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடையில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துட்டு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்களை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை 1/2 தட்டியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கை அளவுக்கு வந்து புதினா அண்டு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்து கொத்தமல்லி தழையும் புதினாவும் வதங்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா மசாலாவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லி பவுடர் இருக்கலையே அதை வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அண்டு மட்டன் மசாலா வந்து 1 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து 1 செகண்ட் வந்து வதக்கிக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்து வரட்டும். மசாலா வந்து நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சேசர் வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி வந்து இதுலேருந்து சேர்த்தலாம், ரொம்ப கம்மியாக தாங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். குடல் கிரேவிக்கு வந்து புளி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே மட்டன் குழம்புக்கும் புளி சேர்த்தலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வெஜ்ஜுக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக வந்து புளி சேர்த்துக்கூடாது, ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா அந்த புளி இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குடலை வந்து சுத்தப்படுத்தி வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். குடலை சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் குடல் இறங்குற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். ஆல்ரெடி குடல் வேக வைக்கும் போது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தான் வந்து வேக வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வந்து கிரேவியை வந்து வைக்க போகிறேன், தோசைக்கும் சாதத்துக்கும் சேர்த்தே வந்து வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் போதுங்கிறதுக்காக தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போது வந்து மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். சைடு பை சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை வந்து ஊற்றிட்டுருக்கேன் காலையில் சாப்பிட்றதுக்காக. மூளை ஃப்ரைலாம் வந்து ஆல்ரெடி எப்படி பண்ணுன்றதை வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், லிங்க் வந்து கொடுக்குறேன். காலை சாப்பாடு வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ மீதம் உள்ள கிரேவியை தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே மத்தியானத்துக்கு கொஞ்சம் ரசம் வச்சா போதும், மத்தியானம் சாப்பாடுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும்.
வீட்டில் நம்ம எப்பவுமே நம்ம அரைக்கிற மல்லி பவுடர் வந்து நமக்கு தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நல்லா இப்போ வந்து வெயில் அடிக்குது. மல்லி பவுடர் வந்து அரைக்கிறதுக்கான எல்லா பொருளுமே ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து லைட்டாக சாரம் இருந்ததுனால நான் வந்து காய வைக்க முடியல. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கின்றதுனால நான் வந்து இன்றைக்கி குழம்பு மல்லி பவுடர் வந்து அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து வெயிலில் வந்து காய வைக்க போகிறேன். நான் வந்து எப்படி வந்து குழம்பு மல்லி பவுடர் வந்து அரைப்பேன் அப்படின்றத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆஃப் கேஜி மல்லி தான் வாங்குவேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வரும். முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கி நான் அரைச்சிக்குவேன். ரொம்ப வந்து அரைச்சி வந்து நான் வந்து வச்சுக்க மாட்டேன். நான் வந்து இன்றைக்கி மல்லி பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி விரலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 25 கிராம் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சேர்க்குறதுக்கு பண்ணுறப்போ கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் அதே மாதிரி மிளகு வந்து 50 கிராம், வெந்தயம் வந்து 50 கிராம், கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் இந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மசாலா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பவுடரில் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தூள் உப்பு விட கல் உப்பு ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்றனால நான் வந்து எப்போவுமே வெயிலில் காய வைக்கும் போது உப்பையும் சேர்த்தே வந்து காய வச்சுருவேன். எதுக்காக வந்து உப்பு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்து வண்டு வராது, பூச்சி வராது, புழு வராது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்து அரைக்கிறோம். இது கூடவே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்த அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து காய வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா வெயில் அடித்தது அப்படின்னா போதும், ஈஸியாக வந்து நல்லா காஞ்சிரும். அந்த மல்லி பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து அமைக்க பார்க்கும்போது அப்படி நல்லா பொறு பொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு காஞ்சாதாங்க மசால் பொடி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வரும். ஸோ அதனால் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் மசாலா வந்து நல்லா வந்து பொறு பொறுன்னு காஞ்சதுக்கப்புறமா கடையில் கொடுத்து அரைச்சி பவுட்ராக வந்துருச்சு. இந்த பவுடர் தான் பார்த்திங்கன்னா நான் எல்லா கிரேவிக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ்லேருந்து வெஜ்லேருந்து எல்லா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, மட்டன் சிக்கன் குழம்புக்கெலாம் இந்த மல்லி பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அரைச்ச மசால் பொடியில் வந்து புழு வந்துடுது, வண்டு வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பல்காக வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போவும் டெய்லி யூஸஸ்க்காக தனியாக வந்து ஒரு பாட்டில்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு கண்டெய்னர் வந்து தனியாக மசாலா வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் அதில் வந்து பூச்சி எதுவுமே வராது. நம்ம டைரெக்டாக அந்த பல்காக அரைச்சிருக்க மசாலாலேருந்து டெய்லி எடுத்து யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா புழு பூச்சி இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா பல்கா அரைச்சதை அதுலேருந்து வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு டெய்லி யூசஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப நாள் வரைக்கும் வரும். நான் வந்து அமேசான்லேருந்து ஒரு 2-3 திங்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ வாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து வீடியோ எடுக்கணும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே நான் வந்து அதை ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தேன். வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, நான் வந்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்றைக்கி தான் ஞாபகம் வந்தது. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதான் வந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்றத. பிக்சரில் பார்க்கும்போது அந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. 4 பீஸ் சேர்ந்து 285. எனக்கு ரேட்டெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா வந்திருக்கு. நாலு பிளான்ட்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த பிளான்ட்டை வந்து நான் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறேன், எங்கே வைக்க போகிறேன்றத நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து பார்த்துடலாம். ரொம்ப நாளாக காரில் போட்டு வாங்காமலே வச்சுருந்தது இந்த பிளான்ட்டு தான். ஸோ இப்போ வந்து வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொரியர் வந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது காட்டணுங்கிறதுக்காகவே நான் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேடு தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து நமக்கு அண்டர் ஆர்மில் வந்து பயங்கரமாக வந்து வேர்க்கும். இப்போ வந்து நார்மலாக டெய்லி வந்து வேர்க்குறதுன்றது வேறு. இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீ அந்த ப்ளவுஸ்லாம் வந்து போட்டிருப்போம். அந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்த்து அந்த அக்கில் மட்டும் அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி வந்து சீக்கிரமாகவே ஃபேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மாதிரி
கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் சுடிதார் டாப் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 பேட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு பாக்கெட்டில் 2 பேட் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே எல்லா லேடிஸ்க்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை காலங்கள்லேயும் நமக்கு வேர்க்க தான் செய்யும், வெயில் காலிலையும் சொல்லையே வேணால் ரொம்ப ரொம்ப வேர்க்கும். அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்லாம் வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகாமல் கொஞ்சம் அப்படியே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பேட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இந்த பேடை வந்து எப்படி வந்து ப்ளவுஸில் அண்டு சுடிதார்லலாம் வந்து இது பண்ணணும், செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வழியில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொரியர் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டு, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மேட்டு தான். அதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா 250, ஆமாம் 250 ஒரு சிங்கிள் மேட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த டபுள் மேட்டு சேர்ந்த மாதிரிக்கு இருக்கும் இல்லையா அந்த சைஸில் ஒரு மேட்டும் சிங்கிள் மேட்டும் சேர்ந்தே வந்து இதில் வந்து வரும். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இந்த மேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட் வந்து ஓகே தான், ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் சொல்வேன். ஏன்னா அங்கங்கே வந்து ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா அப்படியே நூல் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுருக்காங்க. அப்படியே விடுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நூல் அந்த தையல் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தையல் பிரிஞ்சது அப்படின்னா டோட்டலாகவே இந்த மேட் வந்து வேஸ்ட் ஆயிரும். இந்த பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போடுவாங்களே, அந்த நாட் போடாமல் அப்படியே வந்து விட்டாங்க. இதை நம்ம கவனிக்கலை அப்படின்னா அப்படியே நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிடும், அந்த மேட்டை வந்து டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆயிரும். ஃபினிஷிங் வந்து சரியில்லை, பார்க்குறதுக்கான லுக்காக இருக்குது. ரேட்டும் ரேட் வைஸ் வந்து ஓகே தான். இதெல்லாம் தாங்க நான் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த இதுக்கான லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இவ்வளோதான். நான் வந்து நாளைக்கு வந்து உங்களை வேறொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.